வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா, அதாவது பிஎம்ஏஒய் ஸ்கீம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இது என்ன அப்படின்னா, மத்திய அரசு வந்து வீடு கட்ட 267,000 மானியம் வழங்க போகிறாங்க. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது 2015 தொடங்கப்பட்ட பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா என்பது சமூகத்தில் பொருளாதார ரீதியாக வந்து நலிவடைந்த பிரிவினருக்கு மலிவு விலையில் வீடுகளை வழங்குவதற்கான இந்திய அரசாங்கத்தின் ஒரு திட்டம். ஓகேங்களா, இதை வந்து பிஎம்ஏஒய் திட்டமானது வந்து 31 மார்ச் 2022 வந்து சுமார் 20 மில்லியன் வீடுகளை மலிவு விலையில் கட்ட இலக்கு வச்சுருந்தாங்க. பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2024 வரைக்கும் இந்த திட்டத்தை வந்து நீடிச்சிருக்கிறாங்க. இந்த 2024 2.95 கோடி வீடுகளை வந்து கட்டித்தரப்போகிறாங்க. ஸோ நீங்கள் வீடு கட்ட உங்களுக்கு விருப்பம் இருந்தால், பொருளாதாரத்தில் பின்தங்கியவங்களாக இருந்தீங்கன்னா இந்த திட்டத்தை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த திட்டத்தை பற்றி முழு விவரமாக நான் அந்த வீடியோவில் போட்டிருக்கேன். அதாவது ஏற்கனவே இந்த திட்டத்தை பற்றி நான் ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை இதோட ஜாயின் பண்ணுறேன். இதை பார்த்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ இது போன்ற முக்கியமான திட்டங்கள் பற்றி சொல்லும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்திற்கு வந்து யார் தகுதியானவர்கள் அப்படின்னு பார்த்தரலாம். இதில் வந்து 4 கேட்டகரியாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, 4 கேட்டகரியில் இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, பொருளாதார ரீதியாக பலவீனமான பிரிவு இடபிள்யூஎஸ் கேட்டகிரின்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து ஆண்டு வருமானம் வந்து 3 லட்சம் வரைக்கும் இருக்கிற குடும்பமாக இருக்கணும். ஓகேங்களா, அவங்க வந்து இடபிள்யூஎஸ் கேட்டகிரியில் வருவாங்க. அடுத்து குறைந்த வருமான வகை எல்ஐஜி கேட்டகிரின்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து ஆண்டு வருமானம் வந்து 3 லட்சத்துலேருந்து 6 லட்சம் வரைக்கும் இருக்கிற குடும்பங்கள் வந்து இந்த கேட்டகிரியை சேர்ந்தவங்க, எல்ஐஜி கேட்டகிரி. ஓகேங்களா, இந்த இடபிள்யூஎஸ் பிரிவும் எல்ஐஜி பிரிவு ரெண்டு பிரிவில் வந்து பெண்களுக்கு சொத்துரிமை இருந்தால் மட்டும்தான் இதில் அப்ளை பண்ண முடியும். அடுத்து நடுத்தர வருமான வகை, இவங்க வந்து MIG 1 சொல்லுவாங்க. இவங்களோட ஆண்டு வருமானம் வந்து 6 லட்சத்துலேருந்து 12 லட்சம் வரைக்கும் இருக்கிற குடும்பங்கள் தான் MIG 1 கேட்டகிரி. ஓகேங்களா, அடுத்து நடுத்தர வருமான குழு 2 MIG 2 சொல்லுவாங்க. ஓகேங்களா, இதில் வந்து 12 லட்சத்துலேருந்து 18 லட்சம் இடையிலான வருடாந்திர வருமானம் கொண்ட குடும்பங்கள் வந்து இந்த MIG 2 கேட்டகிரியில் வருவாங்க. ஓகேங்களா, இந்த 4 கேட்டகிரி சார்ந்தவங்களும் தாராளமாக இந்த திட்டத்துக்கு அப்ளை பண்ணிக்கலாம். யார் யார் தகுதியற்றவர்கள், அதாவது இந்த திட்டத்துக்கு வந்து யார் யார் அப்ளை பண்ண முடியாது அப்படிங்கிறத சொல்கிறேன். அதாவது நீங்கள் ஒரு வீட்டின் உரிமையாளராக இருக்கக்கூடாது. ஓகேங்களா, அதாவது இன்னொரு வீடு வச்சுருக்கீங்க அப்படின்னா, புதுசாக இன்னொரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த திட்டத்துக்கு வந்து அப்ளை பண்ண முடியாது. ஓகேங்களா, ரிஜெக்ட் ஆயிரும், உங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிரும். அடுத்து இதே மாதிரி மாநில அரசோட திட்டங்கள், அதாவது பசுமை வீடு திட்டம் இந்த மாதிரி இதை அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த திட்டத்துக்கு வந்து வந்து நீ விண்ணப்பிக்க முடியாது. ஓகேங்களா, ஆல்ரெடி நீங்கள் அது பயன் அடைஞ்சிருந்தீங்க அப்படின்னா இந்த திட்டத்துக்கு வந்து நீங்கள் வந்து தகுதியற்றவர்கள். ஓகேங்களா, அடுத்து ஒவ்வொரு பிரிவுக்கும் வந்து எவ்வளவு மானியம் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் இடபிள்யூஎஸ் கேட்டகரியை சேர்ந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா 267,280 ரூபா மானியம் கிடைக்கும். உங்கள் வீட்டோட கார்பெட் அளவு வந்து 30 சதுர மீட்டருக்குள்ளே தான் இருக்கணும். ஓகேங்களா, அதான் மேக்ஸிமம் 30 சதுர மீட்டர் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து மானியம் கிடைக்கும். அதுக்கு மேலே வந்து இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு மானியம் கிடைக்காது. அதே மாதிரி எல்ஐஜி கேட்டகிரியில் வந்து 267,280 ரூபா மானியம் கிடைக்கும். உங்கள் வீட்டோட கார்பெட் அளவு மேக்ஸிமம் வந்து 60 சதுர மீட்டர் இருக்கலாம். ஓகேங்களா, 60 சதுர மீட்டருக்குள்ளே தான் இருக்கணும், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. அடுத்து MIG 1 கேட்டகிரி அப்படின்னா 235,068 ரூபா வந்து உங்களுக்கு மானியம் கிடைக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டோட கார்பெட் அளவு வந்து 160 சதுர மீட்டருக்குள்ளே இருக்கணும். ஓகேங்களா, மேக்ஸிமம் 160 சதுர மீட்டருக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா இந்த திட்டத்துக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து MIG 2 கேட்டகிரியை சார்ந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து 230,156 ரூபா கிடைக்கும். ஓகேங்களா, இதோட வீட்டோட கார்பெட் அளவு 200 சதுர மீட்டருக்குள்ளே இருக்கணும், மேக்ஸிமம் 200 சதுர மீட்டர் தான் இருக்கணும். ஓகேங்களா, ஸோ இவ்வளோ தான், இந்த அளவுக்கு வந்து நமக்கு மானியம் கிடைக்கிது. இது நிறைய பேருக்கு வந்து தெரியறது இல்லை. மேக்ஸிமம் லோன் எடுத்து தான் வீடு கட்டுறாங்க வாங்குறாங்க. பட் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் தெரியாத காரணத்தால் இந்த மானியங்கள் வந்து கரெக்டாக மக்கள் யூஸ் பண்ணிக்கிறது இல்லை. அதுக்காக ஒரு விழிப்புணர்வுக்காக தான் இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம பார்த்தது வந்து எந்தெந்த பிரிவுக்கு எவ்வளோ மானியம் கிடைக்கும், வீட்டோட அளவு எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக பார்த்தாச்சு. இப்போ வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தரலாம். ஸோ இந்த திட்டத்தில் பயன்பெறணும்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்க ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் வந்து சப்மிட் பண்ண சொல்கிறாங்க. அது என்னென்ன அப்படின்னு 1 பை 1 பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு உங்கள் ஐடி ப்ரூஃப் கேட்குறாங்க. ஓகேங்களா, அதாவது ஒரு பேன் கார்டோ இல்லை வாக்காளர் அடையாள அட்டையோ இல்லை ஆதார் கார்டோ இல்லை ஓட்டுநர் உரிமம் இந்த மாதிரி எது உங்கள் அதாவது ஃபோட்டோ ப்ரூஃபோட எந்த ஐடி இருக்கோ அதை வந்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதாவது கவர்மெண்ட் வழங்கிய புகைப்பட அடையாள அட்டை எதுனாலும் சரி. ஓகேங்களா,
அடுத்தது வந்து முகவரி சான்று, அதாவது அட்ரஸ் ப்ரூஃப், உங்கள் ரேஷன் கார்டு அப்படி இல்லைன்னா இபி பில்லு இல்லை வந்து கேஸ் பில் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சப்மிட் பண்ணிக்கலாம் முகவரிக்கு, ஓகேங்களா. அடுத்து வருவாய் சான்று கேட்பாங்க, அதாவது இன்கம் லெட்டர் கேட்பாங்க. அதாவது எந்த பேங்க் வந்து நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த பேங்க்கோட ஆறு மாதம் லாஸ்ட் ஆறு மாதம் ஸ்டேட்மெண்ட் வேணும், ஓகேங்களா. அதுக்கப்புறம் உங்கள் கம்பெனியோட அதாவது இன்கம் வந்திருக்கோம்ல மாதம் மாதம் சேலரி வந்திருக்கோம்ல அந்த சேலரி ஸ்லிப்பு, ஓகேங்களா. இது ரெண்டும் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து ப்ராப்பர்ட்டி டீட்டெயில்ஸ் கேட்பாங்க, ஓகேங்களா. உங்கள் ப்ராப்பர்ட்டியோட டீட்டெயில்ஸ் வந்து அங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும், அதை ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்து உங்கள் ஃபேமிலி டீட்டெயில்ஸ் கேட்பாங்க, அதை யார் யார் இருக்கீங்க, உங்கள் கூட பிறந்தவங்க எத்தனை பேர், இந்த மாதிரி ஃபுல் டீட்டெயில் அதில் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அடுத்து லோன் சேங்ஷன் லெட்டர், ஓகேங்களா. அதாவது லோன் சேங்ஷன் லெட்டர் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, நீங்கள் லோன் வாங்கியிருப்பீங்கல்ல அது உங்களுக்கு சேங்ஷனான ஒரு லெட்டர் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அந்த லெட்டர் இருந்தால் மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். அதாவது எந்த பேங்க்கில் வந்து லோன் வாங்கியிருக்கீங்களோ அந்த லோன் வாங்கின சேங்ஷன் லெட்டர் வந்து எடுத்துகிட்டு போகணும், ஓகேங்களா. அடுத்து வந்து நீங்கள் லோன் போடக்கூடிய காலம் வந்து 20 வருஷத்துக்கு மிகாமல் இருக்கணும், அதாவது லோன் கட்டுற டியூரேஷன் வந்து 20 வருஷத்துக்கு உள்ளே இருக்கணும், ஓகேங்களா. அப்படி இருந்தால் மட்டும்தான் எலிஜிபிள் ஆவீங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இது தெரியாமல் 30 வருஷத்துக்கு லோன் போட்டுருவாங்க, அவங்களுக்கு வந்து இந்த ஸ்கீம் வந்து அப்ளை பண்ண முடியாமல் போயிடுது, ஓகேங்களா. ஸோ புதுசாக யாராவது இந்த திட்டத்துக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மேக்ஸிமம் 20 வருஷத்துக்குள்ள லோன் போடுற மாதிரி பார்த்துக்குங்க, ஓகேங்களா. ஓகே, இப்போ வந்து எல்லாமே பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். ஃபைனலாக வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தரலாம். இது அப்ளை பண்ணுறதுக்கு மோஸ்ட்லி வந்து ஹோம் லோன் பேங்க்கில் போய் வாங்குறீங்க அப்படின்னா அவங்களே வந்து இந்த ஸ்கீமை சேர்த்து அப்ளை பண்ணி உங்களுக்கு மானியம் வாங்கி கொடுத்துருவாங்க, அதாவது ஒரு சில பேங்க்கில் மட்டும், ஓகேங்களா. ஒரு சில பேங்க்கில் இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்க வந்து ஆன்லைன் மூலமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம், ஓகேங்களா. அது ஆன்லைன் மூலமாகவே நீங்கள் அப்ளை பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். அப்படி இல்லை எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வேறு ஆப்ஷன் இருக்கும், அதாவது ஆஃப்லைன் மோடில் போய் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா. அது எப்படின்னு சொல்கிறேன், நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த திட்டத்தோட அஃபிஷியல் வெப்சைட் இருக்குது, நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், ஓகேங்களா. அதில் வந்து அதை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. உங்கள் ஆதார் நம்பர் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பேசிக் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க, ஓகேங்களா. பேசிக் டீட்டெயில்ஸ் மீன்ஸ் உங்கள் நேம், ஃபாதர் நேம், அட்ரஸ்ஸு, இந்த மாதிரி ஜென்ரல் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. அப்புறமேல உங்கள் மொபைல் நம்பர், இமெயிலோட வேலிடிட்டி இருக்கிறதா கொடுத்துக்கேன், ஓகேங்களா. எல்லாத்தையும் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்கும், அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் வச்சு நீங்கள் வந்து ஸ்டேட்டஸ் பார்த்துக்கலாம், ஓகேங்களா. உங்கள் மொபைல் நம்பரும் இமெயில் ஐடியும் வேலிடிட்டி இருக்கிறதா கொடுங்க. உங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து எந்த நிலைமையில் இருக்குது அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் வந்து அடிக்கடி வரும், ஓகேங்களா. நீங்கள் ஆஃப்லைனில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா பொது இசேவை மையம்னு ஒன்று இருக்கும், ஓகேங்களா. அதாவது சிஎஸ்சின்னு சொல்லுவாங்க. இந்த பொது இசேவை மையத்துக்கு போயிட்டு இந்த மாதிரி நான் வந்து பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்துக்கு வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா அவங்க ஒரு விண்ணப்ப படிவம் கொடுப்பாங்க, ஓகேங்களா. அதோட விலை வந்து 25 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி, ஓகேங்களா. அதை வாங்கி ஃபில் பண்ணிங்க அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்ஸ், சொன்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிருங்க. அவங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்குறாங்களோ கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஆஃப்லைனில் அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க, ஓகேங்களா. அதோட ரெசிப்ட்டும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க, அதை வச்சு நீங்கள் ஸ்டேட்டஸ் அப்பப்போ செக் பண்ணிக்கலாம், ஓகே நண்பர்களே. இதுதான் பிரதம மந்திரியின் ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் மூலம் வந்து மானியம் பெறுவது எப்படி, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை, எப்படி அப்ளை பண்ணுறது, எல்லா டீட்டெயிலும் சொல்லியாச்சு, ஓகேங்களா. இதே மாதிரி தமிழகத்தோட பசுமை வீடு திட்டம் இருக்குது, ஓகேங்களா. அது இலவச வீடு வழங்கும் திட்டம் தான். அந்த திட்டத்தோட ஃபுல் டீட்டெயில் வந்து நான் வீடியோவாக போட்டிருக்கேன், அது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதையும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அந்த வீடியோ கிளிக் பண்ணி ஃபுல் டீட்டெயில் பார்த்துக்கோங்க, ஓகேங்களா. வரும், தேங்க்யூ.